வெல்கம் டு ஸ்கோர் மோர். இப்போ நம்ம பார்க்குறது பயிற்சி 3.12 எட்டாவது கணக்கு பார்க்குறோம். கொஸ்டினை பாருங்கள். 10 மீட்டர் பக்கல உள்ள சதுர வடிவ நிலத்தின் நடுவில் ஒரு சதுர வடிவ மலர் மேடையும் அதனை சுற்றி சீரான அகலமுள்ள பாதையும் அமைக்கப்படுகிறது. 1 மீட்டர் மேடை மற்றும் பாதை அமைக்க முறையே 3 ரூபாய் மற்றும் 4 ரூபாய் என்றவாறு மொத்த செலவு 364 ரூபாய் எனில் சரடை பாதையின் அகலம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து 10 மீட்டர் பக்களவுள்ள சதுர வடிவ நிலத்தின் நடுவில்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு நிலம் இருக்குது, அந்த நிலம் வந்து சதுர வடிவத்தில் இருக்குது, சதுர வடிவத்தில் இருக்குது, அதோடய பக்களவு வந்து 10 மீட்டர். ஸோ இது முதல் பாயிண்ட்டு. அடுத்து வந்து இந்த நிலத்துக்கு நடுவில் ஒரு மேடை இருக்குது, அதுவும் சதுர வடிவத்தில் தான் இருக்குது, ஆனால் அதோட பக்க அளவுகள் எதுவும் கொடுக்கலை. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா பக்கத்தை ஏ அப்படின்னு வச்சுக்கிறோம். சதுர வடிவ மலர் மேடையும் இந்த மலர் மேடை அதனை சுற்றி சீரான அகலமுள்ள பாதையும் அமைக்கப்படுகிறது. அதை சுற்றி வந்து பாதையும் இருக்குது, இந்த மேடையை சுற்றி. இப்படி மேடையும் பாதையும் அமைக்கிறதுக்கு ஒரு சதுர மீட்டர் மேடை அமைக்கிறதுக்கு 3 ரூபாயும் இந்த பாதை அமைக்கிறதுக்கு 4 ரூபாய் என்றவாறு மொத்தம் வந்து 364 ரூபா செலவாகுது அப்படின்னா இந்த பாதையின் அகலம் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த பாதையின் அகலத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா மலர் மேடையின் பரப்பை கண்டுபிடிக்கிறீங்க. இந்த பரப்பை மலர் மேடையின் பரப்பு என்ன வரும்னா மலர் மேடையின் பரப்பு பக்க அளவு ஏ, அப்போ பரப்பளவு வந்து ஏ ஸ்கொயர், சதுரத்துக்கு பரப்பு ஏ ஸ்கொயர், இது வந்துடும். அடுத்து சரளை பாதையின் பரப்பு, அதுக்கு முன்னால் நிலத்தின் பரப்பு. நிலத்தின் பரப்பு என்ன? நிலத்தின் பக்களவு வந்து 10 மீட்டர், அப்போ பரப்பளவு வந்து 10 × 10 = 100 மீட்டர். இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா சரளை பாதையின் பரப்பு. இப்போ சரளை பாதையின் பரப்பை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா சரளை பாதையின் பரப்பு என்னென்னா மொத்த பரப்பிலிருந்து இந்த மேடையின் பரப்பை கழிச்சிடணும். மொத்த பரப்பு இது ஃபுல்லாக, அதிலிருந்து இந்த மேடையின் பரப்பை மட்டும் கழிச்சிட்டோம்னா சரளை பாதையின் பரப்பு கிடைக்கும். அப்போ மொத்த பரப்பு வந்து நிலத்தின் பரப்பு 100, அப்புறம் இந்த மேடையோட பரப்பு என்ன ஏ ஸ்கொயர், இதை ரெண்டையும் கழிச்சிட்டோம்னா நமக்கு சரளை பாதையோட பரப்பு கிடைச்சிரும். ஸோ இந்த எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் என்ன பண்ணுறோம்னா இதிலிருந்து ஒரு சமன்பாடு அமைக்கும். இப்போ மேடை மற்றும் பாதை அமைக்க மொத்த செலவு என்னாகும்? 364 கொடுத்துருக்க, 64 கொஸ்டினில் கொடுத்துருக்குது, அதை எழுதிக்கங்க. ஸோ மேடை மற்றும் பாதை அமைக்க மொத்த செலவு வந்து 364. இதிலிருந்து தான் நம்ம ஈக்குவேஷனை அமைக்கும். முதல்ல மேடை எடுங்க, மலர் மேடை. மலர் மேடையோட பரப்பு ஏ ஸ்கொயர். இப்போ மலர் மேடை அமைக்க ஆகும் செலவு வந்து என்னென்னா 3a², அதாவது ஒரு 3 ரூபாய் செலவாகுது, ஒவ்வொரு சதுர அடிக்கும் 3 ரூபாய் செலவாகுது. அப்போ சமன்பாடு அமைக்கையில் எப்படின்னா இதில் வந்து செலவு தானே கொடுத்துருக்கு, செலவு தான் 364. இப்போ நம்ம அடுத்த இன்னும் 2 ஸ்டெப் கூட எழுதிக்கலாம். என்னென்னா மலர் மேடை அமைக்க சதுர மீட்டருக்கு ஆகும் செலவு 3a² அந்த மாதிரி எழுதிக்கோங்க. மலர் மேடை அமைக்க சதுர மீட்டருக்கு ஆகும் செலவு 3a², 3 ரூபாய் செலவாகுது. அதே மாதிரி பாதை, சரளை பாதை அமைக்க சதுர மீட்டருக்கு ஆகும் செலவு 4 × 100 - a² எழுதணும். சரளை பாதை அமைக்க சதுர மீட்டருக்கு ஆகும் செலவு 4 × 100 - a², 4 ரூபா செலவாகுது, அதை வந்து எழுதியிருக்கோம் சேர்த்து. இப்படி எழுதிட்டு இப்போ பாருங்கள் மொத்த செலவு 364. அப்போ மொத்த செலவுண்டா ஒன்றுமில்லை, மேடையும் பாதையும் அமைக்க ஆகும் செலவு. இப்போ மேடை அமைக்க ஆகும் செலவு 3a² ப்ளஸ் பாதை அமைக்கிறதுக்கு 4 × 100 - a², இந்த ரெண்டையும் கூட்டினோம்னா மொத்த செலவான 364 கிடச்சிரும். ஸோ இதிலிருந்து நம்ம ஒரு ஈக்குவேஷன் அமைக்கணும். எப்படின்னா இந்த 3a² அப்படியே எழுதிக்கோங்க, 4 வச்சு உள்ளே பெருக்கிடுங்க, 400 ப்ளஸ் அண்டு மைனஸ் மைனஸ் 4a² ஈக்குவல் டு 364 வந்துடும். அடுத்து இந்த 364 உள்ளே வந்துடுவாங்க, இந்த சைடு எழுதிடுறேன், 3a² ப்ளஸ் 400
மைனஸ் ஃபோர் ஏ ஸ்கொயர் மைனஸ் 364 ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துடும். அதுக்கப்புறமா என்ன செய்கிறீங்கன்னா, 4 இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. அப்போ 4a² 3a² கழிச்சிருங்க, என்ன வரும்னா மைனஸ் a² வந்துடும். அதுக்கப்புறமா 400 இருக்குது, இங்கே 364 இருக்குது. அப்போ 400 364 கழிங்க, என்ன வரும்னா என்ன வரும், ப்ளஸ் 36 வரும், ஈக்குவல் டு 0. இந்த மாதிரி கிடச்சிரும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த 36 இந்த சைடு கொண்டு வந்துடுங்க, ஈக்குவலுக்கு அங்கிட்டு. அப்போ மைனஸ் a² ஈக்குவல் டு மைனஸ் 36. மைனஸையும் மைனஸையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ a² 36னா ஏ வந்து என்ன வரும், இதுக்கு ரூட் எடுத்துடுங்க, ஸ்கொயர் இங்கே வந்தால் ரூட் ஆயிரும். இப்போ என்ன ஆகும்னா, ஏ ஈக்குவல் டு 36 ரூட் எடுத்தோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 6, 6 36. அதில் வந்து பாதையின் அகலம் வந்து மைனஸில் வராது, அதனால் இப்போ ஏக்கு வந்து ரெண்டு வேல்யூ கிடைக்கும், ஒன்று ப்ளஸ் 6 இன்னொன்று மைனஸ் 6. இப்போ மைனஸ் 6 வந்து பாதையின் அகலம் குறையனாக வராது அப்படின்னு எழுதிக்கோங்க. ஏன்னா அகலத்தை வந்து அகலம் நீளத்தை ப்ளஸ் நம்பரில் தான் அளப்போம், அதனால் இதை மைனஸை நம்ம விட்டுற வேண்டியதான், குறையனாக அமையாது அப்படின்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டு அப்போ ஏ வந்து 6, இது வந்து பாதையின் அகலம் கிடையாது. ஏங்கிறது என்னென்னா, நம்ம மேடை வரைஞ்சோம் தெரியுமா, அந்த மேடையோட இந்த மேடையுடைய ஒரு பக்க அகலம்தான் 6. இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த பாதையின் அகலத்தை கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, மொத்தம் வந்து எவ்வளோ இருக்குன்னா 10, மொத்தம் நிலத்தோட அகலம் வந்து 10 மீட்டர் இருக்குது, மேடையின் அகலம் 6 இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இப்போ மொத்தத்திலேருந்து இதை மட்டும் கழிச்சிங்கன்னா ரெண்டு பக்க அகலம் கிடைக்கும், நமக்கு ஒரு சைடு அகலம் தான் வேணும். அப்போ என்ன பண்ணலாம்னா, கரெக்டாக பாதியிலேருந்து பிரிக்கலாம், அல்லது இதை மொத்தமாக கழிங்க, 10 6 கழிங்க. அப்போ பாதையின் அகலம் வேணும்னா, பாதையின் அகலம் இதுக்கு ஃபார்முலாலாம் கிடையாது, நீங்கள் தான் இந்த படத்தை வச்சு செய்யணும். பாதையின் அகலம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தம் 10 6 கழிங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கும், 4 கிடைக்கும். இந்த 4ங்கிறது இந்த சைடையும் இந்த சைடும் சேர்த்து குறிக்கும். ஏன், இப்போ பாருங்கள், 10 இதை மட்டும் கழிச்சாச்சு, கழிச்சிட்டோம்னா இங்கேயும் இங்கேயும் சேர்ந்து வரும், அகலம் வந்து டபுளாக வரும், அதை 2 வகுத்துடணும். அப்போ பாதையின் அகலம் 2 மீட்டர். ஸோ இதுதான் ஆன்சர். என்ன சந்தேகங்களுக்கு கமெண்ட் செய்யுங்க. நம்ம யூடியூப் சேனலான ஸ்கோர் மோரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.